வணக்கத்துக்குரிய சுவாமிஜி அவர்களே, தலைவர் அவர்களே, முருக அடியார்களே, வணக்கம். நாலாபுரமும் பார்த்து நின்றேன், நல்லூர் கந்தா உன்னருக்காகவே நாலாபுரமும் பார்த்து நின்றேன். சொன்னால் வருவான் தமிழின் பின்னால் வருவான், முத்தமிழின் பின்னால் வருவான் மின்னாள் கணவன் தெய்வ பெண்ணால் தலைவன் என்று நான் நாலாபுரமும் பார்த்து நின்றேன். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அடியேன், நல்லூர் கந்தனை தினமும் வணங்கி அவரது துணை கொண்டு முருகும் முருகனும் என்ற ஆய்வுக் கட்டுரையை படிக்க விரும்புகின்றேன். அழகு இயற்கை அளித்துள்ள பேறு, அழகு இன்பமான கவர்ச்சி, அழகு இயற்கையின் பிறப்பு, அழகு தெய்வங்களின் அருளாட்சி, அழகு உண்மை சத்தியம், அழகே தெய்வம் கீஸ். அமர்ந்தனும் இனியது நமது அன்னை தமிழ்மொழி. முன்ன பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய், என்றும் பொலிவாய் பொலிந்து நிற்பது செந்தமிழ். தொன்மை சிறப்புடன் தகைசால் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் தன்னகத்தை கொண்ட செம்மொழி பைந்தமிழ் மொழி. அளவிலும் சுவையிலும் தமிழில் உள்ள திருப்பாடல்கள் போல் பிற இலக்கியங்கள் இல்லை என்பது அறிஞர் கூட்டாயுள்ளது. ஆங்கிலம் வணிகத்தின் மொழி என்றும், லத்தின் சட்டத்தின் மொழி என்றும், கிரேக்கம் இசையின் மொழி என்றும், ஜெர்மன் தத்துவத்தின் மொழி என்றும், பிரெஞ்சு தூதின் மொழி என்றும், இத்தாலி காதலின் கனிவான மொழி என்றும் என்றெல்லாம் வாயார வாழ்த்தி பேசியவர் மொழி ஆய்வாளர் சார்ல்ஸ் ரீட் என்ற கிரேக்க சிந்தனையார். தமிழ் பக்தியின் மொழி என்று தமிழால் உலகாண்ட தந்தை தனிநாய அடியவர் கூறி சென்றுள்ளார். நம் அன்னை தமிழை, அருந்தமிழை எவ்வாறு வழங்குவது? ஞானமளந்த மென்மை தெய்வத்தமிழ் என தமிழை தெய்வத்தமிழ் என வாயார வாழ்த்திய பெருமகனார் சேக்கலார் பெருமான், தமிழை தெய்வத்தோடு தொடர்புபடுத்தி கூறும் சனி சிறப்பு தமிழ் மொழி ஒன்றே உண்டு. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடறி பாப்பா, யாமறிந்த மொழிகளிலோ தமிழ் மொழி போல் இனிதாவது என்கின் காணோம். தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் இங்க ஒரு சிறப்பு கண்டார் பாருங்க. புகழ்ந்த அறிவினை தெரிந்து சான்றோர் உரைத்த தண்டமிழ் தெரியல் ஒருபது பாட்டும் என்று பாராட்டி மகிழ்பவர் நச்சினார்க்கினியர் என்ற உரையாசிரியர். அந்த பத்து பாட்டுகள் முதலாய் எண்ணப்படுவது திருமுருவாட்டுப்படி என்னும் நூலாகும். பத்து பாட்டினில் முதலில் காப்பாய் அமைந்தது திருமுருவாட்டுப்படை. எட்டு தொகை நூல்கள் பலவற்றிலும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்ற புலவர் பெருமகனார் தான் கடவுள் வாழ்த்து செய்யும் பாடியுள்ளார். அதுபோல பத்து பாட்டுக்கு கடவுள் வாழ்த்து என தனியாக ஒன்று இல்லை. திருமருவு காட்டு படியே பத்து பாட்டின் கடவுள் வாழ்த்தாய் காப்பு செய்யுளாய் அமைந்துள்ளது என்றும் கருத்து சிந்திக்க வைக்கிறது. மேலும் அந்த நூல் சைவ திருமுறைகள் 12 11 திருமுறையில் சேர்க்கப் பெற்றிருக்கும் பெருமையே அந்நூலின் தனிச்சிறப்பாக கருதப்படுகின்றது. திருமுருகாற்றுப்படை முழுக்க முழுக்க இயற்கையின் எழிலையும் பேரழகினையும் அந்நிலத்தில் கூடிகண்ட செவ்வேளின் சிறப்பையும் வியந்து பேசும் பேரிலக்கியம். பழந்தமிழர்
இயற்கையோடு இணைந்த இன்ப வாழ்வினை கொண்ட பெருமக்கள். அதிகால பொண்ணில் செவ்வானத்திலிருந்து வடித்து பூபாலம் பாடி புறப்பட்டு வருகின்ற செங்கதிரோனின் பேரழகு, கடற்பரப்பில் ஓங்கி உயர்ந்து தாழ்ந்து தரையில் தவழ்ந்து கொதித்து எழுந்துவிடும் அலைகளின் அற்புத அழகு, காடுகளில் மயிரிட்டு மரங்களுமே ஓடி வீசி வரும் ஒலிப்புணப்பல் போன்ற இயற்கையின் வற்றாத படிவலகு ஆகியவற்றை தங்களது உறவாய் அருள்பாலிக்கும் இறையாய் வழிபட்டு வந்த பெருமகனார் பைந்தமரர். அன்றைய பழந்தமிழரின் வாழ்வியல் நாகரிய சுவடு இன்றைக்கும் அழியாது காக்கப்படுவதனாலேதான் எட்டியபுரத்து கவிஞன், காக்கை குருவியங்கள் ஜாதி நீங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என பாட வைத்து இத்தகைய உயரிய சென்னதியில் இயற்கையில் இறைவனை கண்டு தலைப்படும் அருள்நறையில் முதலாம் களமைத்து அருள்பாலித்தவர் நக்கீரன். குறிஞ்சி நில தலைவனை குமரனை முருகனை அழகின் வடிவமாக முருகியலின் முழு பிளம்பாக செந்தமிழ் நாயகனாக தமது காவியத்தின் நாயகனாக வைத்து பாடி பரவசப்பட்டவர் புறவர் நக்கீரன். இவ்வையகத்தில் தோற்றத்தையும் இயக்கத்தையும் ஆய்ந்து தெளிந்த நம் முன்னவர்கள் அவ்வியக்கத்துக்கு மூலாதாரமாய் நிற்கின்ற முழு முதல் பொருளை கண்டறிந்து வாழ்க்கை மகிழ்ந்தனர். ஆதியும் மந்தமும் இல்லா அருப்பெரும் சோதியாய் சொரூப ஞான சுடருளியாய் தீபமாய் என எம்பொருளை நம்மோடு இணைத்து அங்கம் எண்ணாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் பேரொருளை கண்டு வாழ்த்தி வணங்கினர் பைந்தமிழர். வரைந்து விழுந்து கிடந்த பேரழகுக்கு பைந்தமிழர் முருகு என திருப்பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். முருகு என்னும் சொல் அழகு இளமை தெய்வ நலம் மனம் என்னும் பொருள்களை குறிக்கும் முருகன் என்னும் திருப்பெயரோடு அன் என்னும் விகுதி சேர்த்து முருகன் என்னும் திருப்பெயர் அமைந்தது. இயற்கையின் பேரொழில் அழிவில்லாது நிறம் மாறாதது ஆக்கத்திற்கும் அழிவுக்கும் காரணமாய் நிற்பது மனம் மாறாதது எல்லா பொருட்களையும் கடந்து தனியே நிற்பது. எனவேதான் அழியா அழகினை முருகு என்று வணங்கி மகிழ்ந்தனர். எனவே குறிஞ்சியுள்ள மக்கள் தன் வழிபடும் தெய்வமாய் முருகனை வழிபட்டு வந்ததாய் தெரியும். இயக்கம் ஒன்று நிகழுமானால் இயக்குபவன் என ஒருவன் கட்டாயம் இருந்தாக வேண்டுமல்லவா? எனவேதான் வயத்தின் கண் காணப்பெறும் ஒவ்வொரு அணுவிலும் உள்ளுட்டாய் நீக்கமர நிறைந்திருக்கும் அழகின் தோற்றத்தில் முருகியலின் வெளிப்பாட்டில் முருகனைக் கண்டு உணர்ந்தனர் பைந்தமிழர். இத்தகைய மூலப்பொருளை முழுமுதற் பொருளை தொல்காப்பியர் கந்தளி என குறித்து காட்டினர் நமது தொல்காப்பியர்கள். கந்தளி என்பது கந்து சக அழி என பிரித்து பற்றுக்கோட்டினை அழிப்பது என பொருள்படும். ஒவ்வொரு அணுவினுள் உள்ளுட்டாய் விளங்கி மனிதனுக்கு பற்றுக்கோடாக்கி தனக்கொரு பற்றுக்கோடாய் யாதுமின்றி ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியாகவும் ஞான தொடராகவும் தீயாகவும் எப்பொருளையும் தன்னுள் தோன்றி அழிப்பதுமாகிய ஓர் ஒப்பற்ற சக்தியாகவும் எது நின்று விளங்குகின்றதோ அதுவே கந்தளி என்ற பரம்பொருள் என்று விளக்க தந்தவர் நம் முன்னவர். இதனைத்தான் நக்கீரனார் கைப்புணன் தியற்றார் கவிம்பரு வைப்பு என்பர். கையால் புனையப் பெறுவது செயற்கை, கையால் புனைய பொறுத்தது இயற்கை. மலை ஆறு கடல் காடு ஞாயிறு திங்கள் விண்மீன்கள் முதலியனவற்றையெல்லாம் இயற்கையின் வடிவங்கள்.
இவற்றிடத்தே காணப்படுகின்ற கொள்கை கொள்ளை அழகும் வடிவங்களும் வனப்புகளும் மாறாதவை, குன்றாதவை. தெய்வத்தன்மை வாங்கிய முருகிய பரம்பொருளின் தோட்டம் என்பதைத்தான் தொல்காப்பியனார் சேயோன் மேய மைவர உலகமும் என்றார். நற்றமிழ் வல்ல நக்கியன்னார் வாக்கால் அன்றைய மக்கள் இளஞாற்று பொலிவைக் கண்டு போற்றியதன் காரணமாய் இளஞாயிறு வழிபாடே முருக வழிபாடு என்றும், இளஞாற்றின் வழிபாட்டிலிருந்தே முருக வழிபாடு தோன்றியது என்றும் தெரிய கிடக்கின்றது. நக்கீரன் வழிமொழிந்த இளஞாற்றின் பொலிவை உவமையாய்க் கொண்டதனை தொல்காப்பியர் முருகியல் பரம்பொருள் முருகனை சேயோன் என்றும் சுந்தரச் சொல்லால் சொல்லி சென்றுள்ளார். உலகம் உய உருக்கொண்டு வந்த தெய்வம் முருகப்பெருமான். கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியா அருவமும் உருவமாகி அனாதியாய் பரவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சூரி புலம்பதோர் மேனியாக கர்ணகோர் முகங்கள் யார் முகங்களாரும் கரங்கள் பன் இரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய என்பார் கந்தபுராணத்தில். சேயோன் என்னும் திருப்பெயர் சிவந்தவன் என்னும் பொருளை குறிப்பது. முருகப்பெருமானின் திருப்பெயர்களுள் இதுவும் ஒன்று. உலகத்து உயிர்கள் அனைத்தும் மகிழ்ந்து வாழ்வாங்கு வாழ கதிரவன் கிழக்கே உதயமாகின்றான். அவன் மேருமலையை சுற்றிவலம் வருகின்றான். உலகத்து மக்கள் அவனை கை கூப்பி தொழுகின்றனர், புகழ்கின்றன. அவனைப் போன்ற செம்மையான ஒளியுடவன் சேயோன் தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றுகின்ற பேரழகையும் வலிமையும் உடைய பாதங்களை உடையவன். தன்னை பகைத்தவர்களை தேய்க்கின்ற இடி போன்ற பெரிய கைகளை உடையவன் என்றெல்லாம் புலவர் பெருமக்கள் முருகனை வாழ்த்தி பாடியுள்ளனர். முருகன் எவன்? முருகுடையவன் முருகன். முருகன் என்றால் என்ன? முருக என்பது பல பொருள்களை குறிக்கும் ஒரு சொல். அப்பல பொருட்கள் சிறப்பாய் குறிக்கத்தன நான்கு. அவை மனம், இளமை, கடவுள்தன்மை, அழகு என்பன. இந்த நான்கு பொருளடங்கிய ஒரு சொல்லால் பண்டைத்தமிழ் மக்கள் முழுமுதற் பொருளை வழங்கியது இயக்கத்தக்கது. இயற்கை மனமும் மாறா இளமையும் எல்லா பொருளையும் கடந்தொழும் தன்மையும் அழியா அழகும் இறைவனிடத்தில் இலங்குவது கண்டு அப்பொருட்கள் முறையே உறதற்கு இடம்பெற்றுள்ள முருகன் என்னும் சொல்லை அவ்விறைவனுக்கு பழந்தமிழ் மக்கள் சூட்டியதன் திறமையை நோக்கிலி அவர்களது கூர்ந்த மாதி புலனாகின்றது. முருகன் அல்லது அழகு என்பார் திரு வீக்கா. புரிஞ்சு நில கிழவனாய் போட்டி வழங்கப்படுகின்ற செவ்வேள் சிவபெருமானே. அவன் இளையோனாய் உலகம் உய்ய வந்து பெருமான் என்று ஒரு கருத்தம் என்று இது புராண கருத்து. சூர்முதலை இறப்ப அரணி இளையோன் அவற்றால் என்பது தனிய புராணம் தருகின்ற செய்தி. ஆறுமுகன் அவனும் பேசும் அன்றாய் என்பது கந்த புராணம். களப்பிராயம் ஒளியே ஆதலால் முருகன் சுப்பிரமணியம் என்னும் பெயர் முருகனுக்கு உரியதாய். உலகத்தின் ஒவ்வொரு பொருட்களிடத்திலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது. அது ஒவ்வொரு காலத்தில் தோன்றுகின்றது. வேலிக்காலத்து மாலை பொழுதினிலே முல்லையையும் மல்லிகையையும் பூக்கின்றன. தென்றிசை தென்றல் அவற்றின் மனத்தினை நமக்கு தவிட்டாக அள்ளி தருகின்றது. கார்காலத்து காயாகவும் கொன்றையையும் நம் கண்ணிற்கும் மூக்கிற்கும் பேரின்பத்தை தருகின்றன. முதுவேலி பருவத்தில் மாவும் பலாவும் வாழையும் ஒன்றிணைந்து முக்கனியை சுவையை நாவிற்கு நல்ல விருந்தாக தருகின்றன. இந்த நுகர்ச்சிகள் என்றும் எக்காலத்தும் உண்டாவதில்லை. துன்ப நுகர்ச்சியுடையாய் பிறந்த மனிதனின்
எல்லா நலன்களையும் எப்போதும் எய்த விரும்புகின்றார். கிடைத்த நலம் மாறாமல் மடியாமல் என்னாலும் மறுவதாய் இருக்க வேண்டும் என்று அவன் விளைவாய் இருக்கின்றது. ஆனால் இயற்கையின் விளையாட்டு எதிர்மறையாகத்தானே இருக்கின்றது. இதனை கண்ட மனித மனம் தத்தளிக்கின்றது, தடுமாறுகின்றது. ஆகலால் என்றும் எங்கும் நலன் குன்றாத பொருளை தேடத் தொடங்குகின்றது. ராப்பகலாய் எங்கெங்கோ தேடுகின்றது. தேடிக் கண்ட பொருள்கள் யாவும் நிறைந்தனவாய் இல்லை. புறத்தே தேடி காணாத அவன் தனக்குள்ளே தேடத் தொடங்குகின்றான். ஒரு பொருள் உள்ளும் புறமும் ஒத்து விளங்குவதாக உயிர்வனம் இருந்து உற்று நோக்கி காண்கின்றான். அப்பொருளிடத்தில் கண்ணிற்கு, காதுக்கு, மூக்கிற்கு, நாக்கிற்கு, உடலுக்கு, உள்ளத்திற்கு, உயிருக்கு நலம் பயக்கும் பேராற்றல் ஒரு சேர அமைந்திருக்கின்றது. அருகவன் என்றைக்கு உண்டானும் அன்றைக்கு அறியப்படும் பொருளும் இருந்துதானே ஆக வேண்டும் என்பது விதி. அதனாலே அறிவும் அறியப்படும் பொருளுமாய் இருக்கின்ற பரம்பொருளை முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் என்று அழைத்த மணிமாசக பெருமானது பரம்பொருள் உண்மையை அறிந்திட வேண்டும். அங்கனம் அறியாதவன் அறியாதவனே. அங்கனம் அறிந்து கொண்டு இருந்தால் முருகன் கருத்து பொருளாக நம்முடன் என்றும் உள்ளுறுவதையும் வழிகாட்டுவதையும் நாம் உணர்வோம். இந்த உணர்வே தியானம். இதுவே உள்ள கிளியில் உருவெடுப்பு. ஒப்பற்ற முறை நினைப்பவர் கோயிலாக கொண்டவன் என்ற சைவ சித்தாந்த உபதேச வாக்கியமும் இந்த பெருமையைத்தான் நமக்கு தெரிவிக்கின்றது. ஆக தமிழ் மக்களது வழிபடும் தெய்வம் செவ்வேள் என்பது புலனாகின்றது. நன்றி, வணக்கம்.